ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், இப்போ நம்ம எந்த பூட்டை வாங்கி பூட்டுனா நம்ம அக்கௌண்ட்டை காப்பாற்றிக்கலாம். ஓவர் நைட்டில் ஒரு 15 சேனலுக்கு அட் அ டைமில் சூனிய வச்சுட்டு போயிட்டான் ஒருத்தர். இத்தேரியமா பேர், எதையாவது எடுத்து விட்டேறியலாமா? இது ஒரு சாதாரண சேனல் ஹேக்கு தானே அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது. இவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் கிராமத்தில் வாழ்ந்துருந்தாங்க. பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த உசுரையும் அழிச்சிட்டாங்க. இந்த அத்திப்பட்டியை ஓவர் நைட்டில் அழிச்சிருப்பாங்க இல்லை, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கடற்குள்ளே இறக்கி அந்த மாதிரி காணாமல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சேனலே இல்லை. யூடியூப் வரைபடத்துலேருந்து ஒரு சேனலே தொலைஞ்சு போயிடுச்சு, 15 சேனல் தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ அதை மறுபடியும் மீட்கிறதுக்கு அந்த 30 லட்சம் பேரை நம்ம மூச்சை கொடுத்து தான் மேலே கொண்டு வரணும். வருமா? இல்லை அதுலேருந்து இந்த கடைசியில் அந்த சிட்டிசன் மட்டும் வர்ற மாதிரி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரோட கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்களா? ஏன்டா அப்படி? முக்கியமாக பரிதாபங்கள், நக்கலைட்ஸு, அப்புறம் இன்னும் ஒரு சேனல். பரிதாபத்தோட நிலைமை பரிதாபமாக ஆகிப்போச்சு. பாவம், அதை பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம ரோட்டில் வேறு எவனோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான், தோணுமா தோணாதா, ஏதோ லைவ் போயிட்டுருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரியலை, ஒன்று வந்தால் டாப்லேருந்து வரணும், இல்லை பாட்டம்லேருந்து வரணும், நீங்கள் என்ன மிடில்லேருந்து அடிச்சிருக்கீய? அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா மதன், அதாவது யூடியூப் அப்படின்னாலே சவுத் இந்தியாவில் ஃபோர்ப்ஸில் எல்லாம் வந்திருக்காரா, நீங்கள் படிக்கிறதெல்லாம் இல்லையா? அவர் அக்கௌண்ட்லேருந்து நல்ல வேலை மதனும் மாட்டிக்கலை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு மதன் கீபோர்டு பக்கமோ இமெயில் பக்கமோ ஃபோனு பக்கமோ போகவே மாட்டார். கேமராவோட எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டு ஏ தூரமாக இருந்து குச்சியில் வச்சு அப்லோட் பண்ணுவாப்பில். ஏன்னா எதையாச்சும் ஒன்று மாற்றி கீற்றி நம்ம டச் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமாக டிச் ஆகிடும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சேனல் தப்பிச்சுக்கிட்டது நம்ம பிளாக் சீப். ஆனால் அவங்கள பார்த்தா இவங்களுக்கே ஒரு பயம் வரும்னு வச்சுக்கங்களேன் டே, ஏன்னா அவ்வளவு கெட்டிக்காரங்க அவங்க. மாட்டேன், ஏன்னா இதுவே ஒரு கருப்பாடு, இதில் மாட்டணும்னு நம்மளை செஞ்சு விட்ருவாங்க. அவங்க என்னடா பண்ணாங்க, சிரிக்க வச்சாங்க, சிந்திக்க வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ். இந்த மில்லியன் ஃபாலோவர்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ குட்டி கரணம், எவ்வளோ அடி, எவ்வளோ வேதனை, எத்தனை வேஷம், எத்தனை வாய்ஸு. நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம சொந்த வாய்ஸ் எதுனே நமக்கு தெரியாத அளவுக்கு போயிருக்கோம். மண்டே பிச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி திருவாங்க கண்டென்ட்டுக்கு. இப்போ இது அத்தனையும் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான், ரொம்ப டவுட்டு. இதில் அதிகபட்சமாக இப்போ ஓடிட்டுருக்கிறது எல்லா சேனல்லையும் இந்த பிட்காயின், பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிட்காயினை பற்றி தான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும். இப்போ இந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பண்ணிடலாம். ஏன்னா யூடியூப்போட சைடில் தான் இது மிஸ்டேக்கு, வேறு எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மோஸ்ட்லி பண்ணிடலாம். ஒரு வேலை அவன் கெட்ட நேரம் பண்ண முடியலன்னு வைங்களே, மறுபடியும் முதல்லேருந்து அவன் எழுப்பி கொண்டு வரணும். பிரசவமாக போகிற நேரத்தில் எவனோ ஒருத்தர் வந்து பிரசவமான பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். ஏன், கல்யாணம் லவ் பண்ணி அதாவது இவ்வளோ தூரம் பெற்று வளர்த்த ஒரு பொம்பளை பிள்ளைய லவ்ன்ற பேரில் தூக்கிட்டு ஓடிடுவாங்க பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணிக்க போகிற டைமில். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ அப்பா அம்மா நிலைமையில. இல்லை மாப்பிள்ளை ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க எல்லோரும், தாலி கட்டணும் என்னடா, நான் தானே அப்போ ஸ்டேஜ் நடத்து, நீங்கள் என்ன நடத்து. இப்போ அவங்க சேனலை மீக்கிறதுக்கு அவங்களே காசு கொடுக்கணுமா? சமயத்தில் இந்த பேரமெல்லாம் பேசுவாங்க, நான் ஒழுங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் வரும், இல்லைன்னா நீ முதலேருந்து ஆரம்பிச்சுக்க. எங்கேருந்து பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது அந்த கிரிப்டோ கரன்சி மாயில்ல, அந்த கிரிப்டோ கரன்சினா அந்த வெப்புக்குள்ளே எந்த இடத்துல உட்காந்துருக்கானே தெரியாது. அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு 5 குடுவை இருக்குது, 5 குடுவையில் வந்து 4 பாம்பு இருக்குது, 1 கையை விட்டு எடுக்கணும். இப்போ அது ஒன்று எதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. நம்ம அந்தளவுக்கு படித்தவங்க இல்லைடா, படிச்சிருந்தா தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்போமே. அத்தனை பேரும் சிரிக்க வைக்கிறவங்க. ஆனால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க வாழ்க்கையே விளையாண்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்காத வரைக்கும் நல்லா இருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்று கொடுத்தாங்க, ஓன்னு ஹிட்டாச்சு. இவனடா ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஹிட்டாயிருக்கான். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஸ்பிட் கேமுக்கு அப்புறம் இந்த ஆடு தான் அதிகபட்சமாக ஓடிருக்கும் போல, அந்த அளவுக்கு ஒரு ரீச். அதை பார்த்து தான் இவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் கூடிய சீக்கிரம் கவலைப்படாதீங்க, எல்லாரும் பத்திரமா இருங்க. பத்திரமா இருங்கன்னா வந்து போரவை போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள நோண்டது பத்திரம் கிடையாது. எதுவும் வந்தால் அன்னோன் மெசேஜ், அன்னோன் மெயிலு, அன்னோன் கால்ஸ், கால்ஸும் கூட தயவுசெய்து எடுக்காதீங்க. ஏன்னா குருவி சேர்த்த மாதிரி, ஏன்னா அவன் காசு சேர்க்குறான். ஒவ்வொரு யூடியூபருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்வைப் பண்ணி பார்ப்பான், வருதா வரலையா, வருதா வரலையா, ஏறிச்சா ஏறலையா. ஒருத்தன் போனாலும் கூட ஐயோ ஐயோ ஒருத்தன் போயிட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டேன், ஒருத்தன் போயிட்டானே அப்படின்னு தான் நினைப்பான். இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு என்ன சொல்ல, அத்திப்பட்டி மாதிரி அழிஞ்சு போச்சு.
அத்திப்பட்டி மாதிரி ஓவர் நைட்டில் அடிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக. இப்போ மறுபடியும் அவங்க எல்லாரையும் சேஃபாக அந்த 600 பேரோட உயிர் மேலே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரோட உயிர் இது. ஏ அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து மீட்டு கொடுக்க நல்லா இருப்பீங்க.